என்ன அது அநியாயமா இருக்கு? குத்தவாளி பிடிக்கிற கையை இப்படி மாவாட்டலாமா? ஸ்டேஷன்ல நான் இன்ஸ்பெக்டர், வீட்டுல குடும்ப தலைவே, இதுவும் என் கடமைதான். காபி சாப்பிடுறீங்களா? சாப்பிடாம போவேனா? முதல்ல நீங்க எழுந்துருங்க, இந்த வேலையை நான் செய்யறேன். உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? மாவாட்டினா கூட ரெண்டு தோசை போட மாட்டீங்களா? அதுக்காகத்தான். எழுதுருங்க எழுதுருங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இல்ல, இன்னைக்கு மில்லு முதலாளி சேகரை கூப்பிட்டு திடீர்னு பதவி உயர்வு கொடுத்துட்டாரு. உங்க புருஷன் என்ன செஞ்சாரு தெரியுமா? அந்த ப்ரமோஷன் ஆர்டர் கையில வாங்கி கிழிச்சு முதலாளி மூஞ்சிலேயே எரிஞ்சிட்டாரு. ஏன்னு கேளுங்க. கேட்க மாட்டீங்களா? நானே சொல்றேன், புதுசா வந்த இன்ஸ்பெக்டருக்கு புருஷங்கிறதுனாலதான் எனக்கு இந்த ப்ரமோஷன் கொடுத்தீங்க. அப்படி ஒரு ப்ரமோஷன் எனக்கு தேவையில்லைன்னு அடிச்சு சொல்லிட்டாரு. கரெக்டா தான் செஞ்சிருக்காரு. உங்க புருஷனாச்சே. ஆமா, யூனியனை சேர்ந்த சங்கிலி குடிச்சிட்டு கலாட்டா பண்ணான்னு உள்ள வச்சிட்டீங்களாமே. இதுக்கு தான் மாவாட்டுறீங்களா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, பசங்க சொன்னாங்க ஜான்சி உங்க கூட நல்ல மாதிரி பழகுறாங்களே, கேட்டு பாருன்னு நான் சொல்லிவிட்டேன். அவங்க ஜான்சி ராணி, வேலை விஷயத்துல குறுக்கிட்டா கலட்டிக்கிட்டு அடிப்பாங்கன்னு. என்ன பத்தி நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கீங்க ஜான்சி. இது வந்துட்டேங்க ஜான்சி. இன்னைக்கு மில்லுல என்ன நடந்துச்சு தெரியுமா? ப்ரமோஷன் ஆர்டரை கிழிச்சு முதலாளி முகத்துல அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கீங்க. யார் சொல்லிருப்பா? ஏன்பா பரமசிவம், இதுக்குதான் வேக வேகமா ஓடி வந்தியா? இந்த மாதிரி செய்திகளை மாவாட்டிக்கிட்டு இருக்கும் போத சொல்றது என்ன? எப்ப சொல்லுங்கற? நீ கட்ட பிரம்மச்சாரியாச்சே, உனக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள எனக்கு வயசாடும் போல இருக்கு. சரி, நீ மாவாட்டிக்கிட்டாரு, இதோ வந்துடும். ஓஹோ, இப்ப புரிஞ்சிடுச்சு. உன் கை எவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல, இன்னைக்கு உன் கை ஐஸ் மாதிரி இருக்கு. என்ன வினா, ஸ்கூல் இவ்வளவு சீக்கிரம் விட்டாங்களா? என்னம்மா சிரிக்கிற? ஏமா குளிக்க குளிக்க சிரிக்கிற? என்னப்பா எதுக்கு சிரிக்கிறீங்க? என்னம்மா நீங்க சிரிக்கிற? டேய், நீ எப்படா வந்த? லெட்டர் கிட்டர் போடாமே வந்திருக்கற? வீட்டுக்கு வந்த புள்ளைய எதுக்காக வந்திருக்கான்னு கேக்குறீங்களா? என்னப்பா விஜய், திடீர் விஜய்? அண்ணே, காலேஜ்ல ஸ்ட்ரைக், லீவ் விட்டாங்க, அதான் ஊருக்கு வந்துட்டேன். இப்பெல்லாம் பசங்களுக்கு லீவ் வேணும்னா உடனே ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிடறானுவ. பிரச்சனைகளுக்கு நிரந்தரமா தீர்வு காணாம ஸ்ட்ரைக்னா லீவ் விட்டு இப்படி தப்பிச்சு போறாங்க, என்ன பண்றது? எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். மீனா, உங்க ஸ்கூல்ல ஒண்ணு ஸ்ட்ரைக் இல்லையே? அப்பாடா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உங்க அம்மா தான்டா ஸ்ட்ரைக் பண்றா. நீங்க ஒன்னாவது இருக்க வேண்டியதானே.